ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப்சரா க்ரியேஷன் தீபாவளி ஸ்பெஷல் ரெசிபீஸில் இன்றைக்கி பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி என்னென்னா பீட்ரூட் ஹல்வா ஸோ பீட்ரூட் ஹல்வா எவ்வளோ சிம்பிளாக அண்ட் பர்ஃபெக்டாக எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பீட்ரூட் ஹல்வா செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்க்கலாம் முந்திரி மூணு டேபிள் ஸ்பூன் பால் பவுடர் உலர் திராட்சை துருவிய பீட்ரூட் கட் பண்ணி வேக வச்ச பீட்ரூட் ஒரு கப் ஒரு சிட்டிகை உப்பு தேவைக்கேற்ப நெய் ரெண்டு கப் பீட்ரூட் எடுத்திருக்கிறதுனால ரெண்டு கப் பவுடர்ட் சுகர் அது கூடவே நான் வந்து ஏலக்காய் சேர்த்து அரைச்சிருக்கேன் காய்ச்சி ஆற வச்ச பால் ஒரு கப் முதல்ல வேக வச்ச பீட்ரூட்டை ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க கடாய் நல்லா சூடானோனே ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க நெய் நல்லா உருகுனப்புறம் நம்ம துருவி வச்சிருக்க ஒரு கப் பீட்ரூட்டை சேர்த்துக்கோங்க பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கிக்கோங்க வதக்கும்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் நீங்கள் வதக்கணும் இப்போ நல்லா வதங்கிடுச்சு இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் திருப்பி நெய் சேர்த்து நம்ம அரைச்சி வச்சுருக்க பீட்ரூட் விழுதை வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க பீட்ரூட் நல்லா வதங்கின காய்ச்சி ஆரவச்ச பால் சேர்த்துக்கலாம் அப்பப்போ நம்ம கலரி விட்டுட்டே இருக்கணும் அப்பதான் பிடிக்காது பீட்ரூட் பால்லே வெந்து பால் நல்லா சுண்டி இந்த மாதிரி திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வரணும் இப்போ திருப்பி ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க இந்த ஸ்டேஜ்ல நம்ம வந்து பவுடர் பண்ணி வச்சிருக்க பண்ணிடலாம் பால் சேர்த்தோன்னே நல்ல திக்கான கன்சிஸ்டன்சியாக நமக்கு தெரியும் இப்போ வந்து நம்ம சுகர் சேர்த்தோன்னே நல்லா இலகி வாட்டரி கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் ஒரு சிட்டிக்கே உப்பு சேர்த்துக்கிறோம் உப்பு போது நல்லா அந்த ஸ்வீட்னஸ் நமக்கு இன்னும் எடுத்துக்காட்டும் அதுக்காக இப்போ மூணு டேபிள் ஸ்பூன் பால் பவுடர் சேர்த்துக்கலாம் நம்ம கேரட் ஹல்வாக்கு பால் பவுடர் சேக்கனும் அவசியம் இல்லை ஏன்னா கேரட் ஹல்வால சீக்கிரமாகவே பச்சை ஸ்மெல் போயிடும் நம்ம நல்லா வதக்கும்போதே ஆனால் பீட்ரூட் ஹல்வாவில் எவ்வளோ தான் நம்ம பீட்ரூட் நம்ம ஃப்ரை பண்ணாலும் கொஞ்சம் அந்த ஸ்மெல் தெரியிற மாதிரி இருக்கும் ஸோ அது பிடிக்காத பிடிக்காம இருக்கிறவங்க வந்து பால் பவுடர் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா திக்கான கன்சிஸ்டன்சியில் கடாயில் ஒட்டாமல் நமக்கு ஹல்வா ரெடி ஆயிடுச்சு மேலே வந்து நெய் வந்து நல்லா தனியாக பிரிஞ்சு ஒரு அழகாக ஷைனி லேயர் மாதிரி இருக்குது இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம பீட்ரூட் ஹல்வா ரெடி ஆயிடுச்சு குங்குமப்பூ சேர்த்துக்கிறேன் இது வந்து நீங்கள் ஆப்ஷனல் தான் இது ஆட் பண்ணோன்னா இன்னும் கொஞ்சம் நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும் அதுக்காக இப்போது நம்ம நெய்யில் வறுத்த முந்திரி கிஸ்மிஸை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஹல்வா நல்லா ஆறினோன்னே நம்ம ஒரு பவுலில் வச்சு சர்வ் பண்ணிடலாம் மேலே நீங்கள் நட்ஸ் தேவைப்பட்டால் வச்சு கார்னிஷ் பண்ணி அழகாக கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க பீட்ரூட் சாப்பிடாத குழந்தைங்க கூட பீட்ரூட் ஹல்வா செஞ்சு கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க நீங்களும் இந்த தீபாவளிக்கு பீட்ரூட் ஹல்வா ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க நம்ம சேனலில் நிறைய தீபாவளி ரெசிபிஸ் நிறையா வ இருக்குது அதை நீங்கள் பார்க்கலனா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன் பாருங்கள் அப்சரா க்ரியேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்